விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்த கூலி தொழிலாளி சடலத்தை போலீசார் மீட்டனர். ராஜபாளையம் துரைசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். கூலி தொழிலாளியான இவருக்கு மனைவி மற்றும் மகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியே சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பால்ராஜை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் கருங்குளம் கண்மாய் பகுதியில் இளைஞர் ஒருவரது சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தவர் பால்ராஜ் என்பதை உறுதி செய்தனர். அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ள போலீசார் முன்விரோதம் காரணமாக அவர் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என விசாரிக்கின்றனர்.